தீபாவளிக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று கடைகளில் புத்தாடைகள் வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள நிலவரம் குறித்து நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் விவரங்களை வழங்க இருக்கிறார். அவரோடு பேசலாம். செல்வகுமார், அங்கு கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? மக்களை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்களா? தீபாவளி பண்டிகைக்கு குறைவான நாட்களே இருப்பதால் சென்னையில் வணிக பகுதிகள் அதிகம் இருக்கக்கூடிய தியாகராய நகர், புரசைவாக்கம், வடபழனி, அதே போன்று தாம்பரம், வண்ணாரப்பேட்டை, பாரிமுனை, அம்பத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. எங்கு திரும்பினாலும் மக்கள் புத்தாடைகள் வாங்குவதற்கும் பொருட்கள் வாங்குவதற்கும் அதிக அளவில் இருக்கிறார்கள். துணிக்கடைகள் மட்டுமல்லாது நகை கடைகளிலும் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. அதே போன்று எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவதற்கு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு அதிரடி ஆஃபர்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதால் ஏராளமான மக்கள் பொருட்கள் வாங்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இப்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை தியாகராய நகரில் உள்ள ரங்கநாதன் தெரு. ரங்கநாதன் தெரு என்றாலே எப்போதுமே எல்லோருக்குமே தெரியும், ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மக்கள் கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய பகுதி. சென்னைக்கு வரக்கூடிய அனைத்து மக்களுமே ரங்கநாதன் தெருவுக்கு வந்து ஷாப்பிங் செய்தால் மட்டுமே ஒரு மனநிறைவு கிடைக்கும் என்ற அளவுக்கு எப்போதுமே மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியக்கூடிய இந்த பகுதியில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டம் காணப்படுகிறது. அதே போன்று தியாகராய நகரினுடைய பாண்டி பஜார் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் அதிக அளவில் மக்கள் கூட்டம் இருக்கிறது. கடைகளில் ஏராளமான அளவுக்கு மக்கள் உள்ளே சென்று பொருட்களை வாங்கி வருகிறார்கள். சமூக இடைவெளி என்பதையே கொண்டாட்ட தலைப்பில் மக்கள் மறந்திருக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் பார்க்க முடிகிறது. ஏராளமான மக்கள் முகக்கவசம் அணியாமலேயே வரக்கூடிய ஒரு காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. முகக்கவசத்தை இவர்கள் மறந்ததன் காரணமாக கொரோனாவை மறந்துவிட்ட ஒரு சூழலுக்கு மக்கள் திரும்பி இருக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எழக்கூடிய அளவுக்கு நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது. வழக்கமாக இந்த பகுதியில் எப்போதுமே ஏராளமான அளவுக்கு காவல்துறை, பண்டிகை காலங்களில் காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்படும். திருடர்களினுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கும் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் ஏராளமான காவலர்கள் பணியில் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் தியாகராய நகரில் போலீஸ் பாதுகாப்பு என்பது அறவே இல்லை, ஒருவர் கூட இல்லாத அளவுக்கு இவ்வளவு மக்கள் கூட்டம் வந்து செல்கிறது. எனவே சமூக இடைவெளியை மக்கள் பின்பற்றவில்லை, அதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் சார்பில் யாரும் வரவில்லை. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவது போன்ற எந்த விதமான ஒரு சூழலும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையினுடைய பல பகுதிகளிலும் இதே போன்ற ஒரு சூழலை தான் காணப்படுகிறது. அபிநயா, தீபாவளிக்கு 10 நாட்களுக்கு முன்னதாக ரங்கநாதன் தெருவில் கூட்டம் இல்லை என்றால்தான் ஆச்சரியப்பட வேண்டும். இருந்தாலும் இந்த கூட்டத்திற்கு நடுவேயும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். மதுரையின் தீபாவளி விற்பனை குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், எந்தெந்த பகுதிகளில் கூட்டம் அதிகமாக இருக்கு? ஆம் அபிநயா, அதாவது வந்து தீபாவளி என்றாலே புத்தாடை, பட்டாசு, இனிப்பு என்று மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த நிலையில் அந்த தீபாவளியை முன்னிட்டு தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தீபாவளி பொருட்களை வாங்குவதற்காக மதுரையை பொறுத்தளவில் மதுரை மீனாட்சி அம்மனை கோவிலை சுற்றி உள்ள மாசு வீதிகளில் உள்ள ஜவுளி கடைகள், நடைபாதை கடைகளில் மக்கள் ஆர்வமுடன் தங்கள் பொருட்களை வாங்கி வருகின்றனர். குறிப்பாக கீழ மாசி வீதிகளில் உள்ள சாலையோர கடைகள் மற்றும் பெரிய கடைகளில் வந்து மக்கள் புத்தாடைகள் மற்றும் வந்து தங்களுக்கு பொருட்களை வாங்கி வருகின்றனர். மேலும் வந்து கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா வைரஸ் தொற்று பரவலால் வந்து தீபாவளி பலவித கட்டுப்பாடுகளுடன் கொண்டாடப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த தீபாவளியானது தீபாவளியானது சில தளர்வுகளுடன் தீபாவளி கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 1 தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. திரையரங்குகள் 100% இயங்க உள்ளது. எனவே இந்த சூழலில் மக்கள் வந்து உற்சாகமாக தீபாவளி புத்தாடைகள் வாங்குவதற்கு குவிந்துள்ளனர் நாம் கண்கூடாக காணலாம். அதாவது அந்த மதுரை இந்த கீழ மாசி வீதி தெருக்களில் மக்கள் கூட்டம் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக காட்சியளிக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மதுரையில் தொடர்ந்து மழை பெய்த வண்ணம் இருந்தது. தற்பொழுது இந்த மழையும் குறைந்துள்ளதால் மக்களையும் குறைந்துள்ளதாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பொருட்களை வாங்கி வருகின்றனர். பொதுவாக தீபாவளி மதுரையை பொறுத்தளவில் தீபாவளி பஜார் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது. எவ்வாறு என்றால் தீபாவளி பஜாரில் புத்தாடைகள் வாங்குவது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும், அதாவது வந்து தலையெண்ணெய், பெட்ஷீட்டு,
கொடை மற்றும் வந்து பாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பொருட்களும் மிகுந்த ஓரளவு குறைந்த விலையில் தரமான பொருட்கள் கிடைக்கும் என்பதாலும் மக்கள் வந்து புத்தாடைகளை வாங்கிவிட்டு மக்கள் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் வந்து அந்த தீபாவளி பஜாரில் வந்து மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்பார்கள். இந்த தீபாவளி பஜாரானது தற்போது தளர்வுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மேலும் வந்து களைகட்டு தொடங்கியுள்ளது. மேலும் வந்து இதற்காக போலீஸார் வந்து ஆங்காங்கே வந்து அதாவது முக்கிய வீதிகள் சந்திப்பு இடங்களில் வந்து கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் வந்து சிசிடிவி கேமராக்களும் பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். மதுரையின் வணிக பகுதிகள் அனைத்திலும் மனித தலைகளாக காட்சியளிக்கின்றன. இதன் மூலமாகவே மக்கள் ஆர்வத்துடன் அங்கு குவிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் கொரோனா முன்னெச்சரிக்கை என்ற ஒரு விஷயம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு அந்த சூழலில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கருணாகரன். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக